ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னென்ன தேவர்குலிஸ் கதைகளாக்கால வந்து எல்லாருமே இருந்தாங்க. கலைஞான சார் இருந்தார், தோய்கொண்டு இருந்தார், டைரக்டர் மகேந்தர் இருந்தார், மாரா, இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க. தேவர்குலிஸில் என்னென்னா, முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார். காலையில் 8 மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரு. 8:30 எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. 7:30 வந்து ஏய் நேற்று சொன்னடா, என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா, இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்கள்தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும். என்னென்னா தூயவன் யோசிப்பார், அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல, போனால் சின்னப்ப தேவரை பயங்கரமாக திட்டுவார், துளுக்காக அப்படியெல்லாம் தமாசா பேசுவார், பிரியமாகவும் பேசுவார், எல்லா உதவியும் செய்வார், அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீன் வரல. அப்படியே யோசிச்சுட்டே வருவார். காரில் வரும்போது கலைஞானத்துக்கிட்ட கேட்பார், என்னென்ன உங்களுக்கு ஏதாவது, அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை, என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா, ஒன்று பிடிச்ச தோய்வான் அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, சொல்லுங்க, சொன்னால் தானே நாலு பேர் தெரியும் அப்படின்னு உடனே தூயவன்கிட்ட கலைஞான சொல்லிகிட்டே வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க 8 மணிக்கு அசம்பிளானே, என்னப்பா நேற்று சொன்னேன், ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கை தூக்கிட்டார். நான் சொல்கிறேன், சொல்லுடா பாடுறா, அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனி வர அப்படியே சொல்லிட்டாரு. கலைஞான திருத்தின்னு முடிக்கிறாரு. இப்போ அவரால் சொல்லவும் முடியல, இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேன்னா இவன் வழியில் இப்படி பண்ணி திருடிட்டேன், நான் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன கலைஞானம் அப்படின்னாரு. அண்ணா ஒன்றும் வரல அப்படின்னு, அவன் பாடுறேன் உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டு திட்டாரு. தூய சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவங்கிட்ட, என்ன உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா, இப்படி பண்ணி போட்டிய, கழுத்து எடுத்துட்டிய, அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டிய அப்படி இப்படின்னு பேசு. அப்படியே என்ன பேசாமே வந்துட்டுருக்கு, மூட வீட்டில் வர்ற தூயவன் என்ன, ஏன் பொண்டாட்டி கூட நான் பிரச்சனை, அது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லைண்ணா எப்போ பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிற அந்த சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்க, அதுதான் என்ன இந்த வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதெல்லாம் ஒன்றுமே வேலையில்லைன்னு நினச்சிட்டீங்களா, அது என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி, சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா, ஆ நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பாரு இதே சண்டைண்ண, நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க, நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு, அது இது ஒன்றாண்ணே அப்படி முடியுமாண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எப்பா பாரு என் மாதிரி நீ செய்ய முடியுமா, உன் மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அவகிட்ட அவளை எப்படி புரிய வைக்கிறது இல்லை, ஆம்பளையினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னாரு. அடுத்த நாள் வந்தோடனே அப்புறம் இங்கே ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க, அப்புறம் கலைஞானம் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு. முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு, அப்புறம் அவர் தூயவனும் கூட போயிருக்காரு. முக்தாபுரியின் சீனிவாஸ் சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு, இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னால் ரொம்ப பரமமாக இருந்தது, நீ வசனம் மட்டும் எழுதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதை என்ன அப்படின்ட்டு, இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா, ஒரு பொண்டாட்டி எப்பா பாடு புருஷங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா, நீ வீட்டில இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, சமையல் பண்றது அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம்னு நினைச்சியா, ஏ ஒரு ஆம்பளை செய்யறதுல ஒரு பொம்பளை செய்ய முடியும், நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சண்டைப்பா. திடீர்னு 2 பேருக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க, என்னென்ன சரி ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறேன், நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன். ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடைஞான சொன்ன கதை. தூயவை முடிக்கிறாரு, ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம், நம்மளதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா, அப்புறம் வெளியே வந்து நீ தூயவா நீ என் சீன் தான் திருந்தேன், நான் கதையை மட்டும் அடிச்சிருந்தா அப்படின்னா, இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது, ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை. இதுக்காக போய் கற்பனையெல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல, ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியம் தான், அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும். அடுத்து நான் பேச அழைக்கிறோம், புதிய புதிய சிந்தனைகள் செயல்பாடுகள் தமிழ் சினிமாவில் எதுவென்றாலும் தம் பங்கெடுப்பை முதலில் தந்து நிற்கும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களை பேச அழைக்கிறோம்.
இதயபூர்வமான மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பாகிராஜ் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அணிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவார்கள் பேசிட்டு இருந்தார், அந்த பேச்சு கேட்கிட்டே இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வெற்றி வந்து ரொம்ப அவசரப்படாமல், ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக ரெண்டு மூணு படம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், வேற மாதிரி பண்ணுவோம், உடனே ஆக்ஷன் அப்படிலாம் எல்லாமே அவருக்கு எது வரும் அதுக்குள்ள ஒரு நல்ல கதை அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க. வெற்றி ரொம்ப சந்தோஷம். அவருடைய முதல் படம் எட்டு தோட்டாக்கள் அவரோட நான் நடித்தேன், நான் பிறந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறுன்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற புதிய இசையமலர் மனோஜ் அவர்களுக்கும், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களுக்கும், தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நரஞ்சயன் சார் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோரில் பண்ணுவார். நிச்சயமாக இந்த ஆளன் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து இதனுடைய நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். இந்த படம் உடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவாவுடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ரத்தமும் சதையுமான கதாபாத்திரங்கள், ஆரவாரம், அலங்காரம் இல்லாத நடிப்பு, தொடர்ந்து தேர்ந்தெடுத்த கதைகளில் பம்பர் ஹீட்டு படங்கள், எழுத்தாளராக புதிய பயணம், படம் இது பெரும் வெற்றி பெற வெற்றிக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஆலன் படத்தின் ஹீரோ வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறையா படங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான், காசி சாரும் விந்தன்ராஜ் சாரும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு. சார், இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணோம், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோனா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட் வேக் ப்ளஸ் நான் கூட நடிக்கல, பட் ஆனா பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. சோ நிறைய உழைப்பு இருக்கு படத்துக்கு பின்னால. சோ கண்டிப்பா இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். திரையுலகில் உற்று கவனித்தால் தெரியும், இந்த பெயர் தொட்டு சென்ற, பெற்று சென்ற வரலாறு தெரியும். உச்சம் தொட்ட இவரின் பெரும் உழைப்பு, பாமரனுக்கும் சாமரம் வீசிய படங்கள், குங்கு தமிழில் கொண்டு வந்த கோடம்பாக்கு கதைகள், தமிழ் சினிமா உள்ளவரை கொண்டாடும் கலைஞன் நம் பாக்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் விழாவுக்கு வந்திருக்கவங்க, கீழே வந்திருக்கவங்க, மேலே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரையும் சுத்தமான தமிழில் உச்சரித்த கவிதா. ஏன்னா எப்பவுமே அந்த தமிழில் அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் ஆகி போச்சுங்கிறதுனால எல்லாம் அவசர அவசரமாக பேசினேன். ஒன்று கஷ்டமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனில், என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையானது வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை.
அது இல்லைன்னா மனிதனே இல்லை. என்ன படிச்சிருந்தாலும் என்ன கேரக்டர் இருந்தாலும் இன்னைக்கு இல்லைங்க, நம்ம பேச்சு அவ்வளவுதான். ஸோ அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஃபங்க்ஷனே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அது வந்து முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதை வந்து காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனிச்சேன் சார். ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனில் எப்பவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர். அதனால் அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை இருந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு இதுதான் இந்த படம் தான் லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க, மியூசிக்கில் உதவி பண்ணவங்க அவர் பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது அது தடப்பட்டதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளே அது இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஓம் நமச்சிவாயன்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும், இந்த பாட்டு போடலாம் அப்படின்னா. அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஓம் நமச்சிவாயங்கிறது வந்து அவ்வளோ ரிதமிக்காக வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தார். ஸோ அதே அந்த அளவுக்கு ரிதமிக்க அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லுங்கிறது இல்லை. ஸோ நானும் நேரம் கருதி அவரை வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன். மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புகிறது நம்ம தனஞ்சயன் அவர்களுக்கு. என்னென்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன படம், இதெல்லாம் தைரியமாக வந்து எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்கள், அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அது நிறையா படங்களில், புதுசு புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கே அங்கே அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால நம்ம முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சிவா அவர்கள் கேட்ட உடனேயுமே ஒத்துக்கிட்டு இது இவ்வளோ சிறப்பாக வந்து அதை செய்கிறாரு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வந்து வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா அவர் வந்து கோபிநாத் கூட சொன்னார், வேற லெவலுக்கு நீங்கள் வேற மாதிரி கமர்ஷியலாக அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு. அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசை அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லி அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது விட்டுறாதீங்க தயவுசு. என்ன வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்கும் போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டே அந்த இது இருக்கும். இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமூலாக ஒத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை, ஏதோ அதில் வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்ஷியலாக வேறு என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை, இதுவும் லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரிலையும் கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் ஹிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மனுஷ்ய புத்திரன், அதாவது இன்னைக்கூட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு பேஜ், நான் ஒரு ரெண்டு பேஜ் படிக்கிறது கூட ஷூட்டிங்க அது இதுன்னு சொல்லி கதவை திருக்கிட்டாங்க. பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், டைம் ஆகி போச்சு என்ன ஒன்றும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் எப்படி வச்சுட்டு வந்திருக்கேன் மறுபடியும் படிக்கிறோம்னு. இந்த பிரிவுங்கிறது சாக்லேட்டு உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறதல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார். அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார். சில பேர்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார், நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அந்த பெருமையெல்லாம் எங்கள் டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன், அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது பாடல் ஆசிரியர்.
அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னாரு, அது சுத்தமா எனக்கு என்னன்னே புரியல, அந்த வார்த்தைகள் எல்லாம் புதுசு புதுசா இருந்தது. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு எழுதினாரு, அது அதே மாதிரிதான் இருந்தது. அந்த 10 வருஷத்துல அவர் சொன்னாரு நான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்ட்டு. ஆனா கடைசியில ஒன்று சொன்னாரு, அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பா இருந்தது, அவர்கிட்ட ரொம்ப பேசணும், அவருக்குனால நான் பார்க்கல, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் விவேக்கு பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்க சொன்னாங்க, அவர் கூட இருந்ததுனால அவர் தம்பின்னு தான் பேசுறாரு, நல்ல சிறப்பான முறையில் பேசினாரு. அடுத்தபடியா மெயினா அந்த ஃபங்க்ஷன்ல நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு ஒன்று சினிமாவுக்கு வர்றதுல ரெண்டு விதம் தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தது. ஒன்று வந்து என்னன்னா பேரும் புகழ் அப்படிங்கிறது, அது அது ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, லைம் லைட்டில் வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இவங்க மாறு அவங்க மாறு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அதில் பாரு எப்படி சம்பாதிச்சு இப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த சம்பாதியம் பெயர் புகழ் இந்த ரெண்டு தான் மெயினாக வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினச்சிருந்தேன். நாங்கள் கூட பேர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன், சம்பாத்தியமெல்லாம் அப்புறம். ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அதுதான் வந்து என்னென்னா அதை ஒரு சர்வீஸாக சினிமாவை நினச்சிட்டு வந்திருக்காரு பாருங்க சிவா அவர்கள் டைரக்டர். அதை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது. ஏன்னா இங்கிருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்கள் சிரமம், ஃபேமிலியே சிரமம், அதனால் படிக்கிறது கூட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு. அவ்வளவு வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமர்சியில் அவங்கள வச்சு இவங்கள வச்சு இல்லை கமர்சியில் மாற கதை எழுதி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேற எதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார். அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து ஒன்று சொன்னார், ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார். அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல, இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சுது. உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது, எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது, சத்யா மூவிஸ் இருந்தது, ஏவிஎம்ல இருந்தது, எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது. இப்போ வந்து கதை இலாக்காங்கிறது எல்லாம் இல்லை, கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க, அது வந்து என்னன்னு தெரியல, ஒரு தட்டுப்பாடு ஆகி போச்சு. அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு, ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அதில் டைலாக் கூட போட்டிருந்தாங்க, அப்போ படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும், எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார். சார் உண்மை அதுதான், எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீ எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க, அவ்வளோ ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நான் இப்போ எழுதுனது தான் படிப்பாங்க, நான் வீட்டில் உட்காந்துருக்கும் எழுதுனே அவனும் படிக்க மாட்டான், அந்தாலே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புஸ்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனது. ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான், ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடெண்ட் சொல்கிறேன். என்னென்னா தேவர் புலீஸ் கதையில் கார வந்து எல்லாருமே இருந்தாங்க, கலைஞான சார் இருந்தார், தோய்வன் இருந்தார், டைரக்டர் மகேந்தர் இருந்தார், மாரா, இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க. தேவர் புலீஸில் என்னென்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார். காலையில் 8 மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையாக காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரு, 8:30 எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க 7:30 வந்து. ஏய் நேற்று சொன்னடா என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா, இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்கள்தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும். என்னென்னா தூயவன் யோசிப்பார், அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல, போனால் சின்ன பார்த்தேன் அவர் பயங்கரமாக திட்டுவார்,
துளுக்காக்களுக்கு அப்படியெல்லாம் தமாசா பேசுவார், பிரியமாகவும் பேசுவார், எல்லா உதவியும் செய்வார். அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீன் வரல. அப்படியே யோசிச்சுட்டே வருவார். காரில் வரும்போது கலைஞானத்துக்கிட்ட கேட்பார், என்னென்ன உங்களுக்கு ஏதாவது, அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை, என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா, ஒன்று பிடிச்சி தோயவன் அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, சொல்லுங்க, சொன்னால் தானே நாலு பேருக்கு தெரியும் அப்படின்னு உடனே தோயவன்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க 8 மணிக்கு அசம்பிளானே, என்னப்பா நேற்று சொன்னேன், ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தோயவன் முதல்ல கை தூக்கிட்டார். நான் சொல்கிறேன், சொல்லுடா பாடுறா, அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனி வர அப்படியே சொல்லிட்டாரு. கலைஞான திரு திருன்னு ஒழிக்கிறாரு. இப்போ அவரால் சொல்லவும் முடியல. இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேன்னா வழியில் இப்படி பண்ணி திருடிட்டேன், நான் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன கலைஞானம் அப்படின்னாரு. அண்ணா ஒன்றும் வரல அப்படின்னு, அவன் பாடுறேன் உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. தூயம் சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவங்கிட்ட, என்ன உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா, இப்படி பண்ணி போட்டிய, கழுத்து எடுத்துட்டிய, அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டிய அப்படி இப்படின்னு பேசு. அப்புறம் ஏன் என்ன பேசாமே வந்துட்டுருக்கு, மூடு வீட்டில் வர்ற தூயவன் என்ன, ஏன் பொண்டாட்டி கூட நான் பிரச்சனை, அதை எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லைண்ணா எப்போ பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான, ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்க, அதுதான் என்ன நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதெல்லாம் ஒன்றுமே வேலையில்லைன்னு நினச்சிட்டீங்களா, அது என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி, சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா, ஆ நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பாரு இதே சண்டைண்ணே, நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க, நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு, அது இது ஒன்றாண்ணே அப்படி முடியுமாண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எப்பா பாரு ஏமா நீ செய்ய முடியுமா, உன் மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட, அவளை எப்படி புரிய வைக்கிறது இல்லை, ஆம்பளையினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னாரு. அடுத்த நாள் வந்தோடனே அப்புறம் இங்கேயும் ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க. அப்புறம் கலைஞானம் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு. முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு. அப்புறம் அவர் தூயவனும் கூட போயிருக்காரு, முக்தாபுரி சீனிவாஸ் சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு, இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னால் ரொம்ப பரமாமா இருந்தது, நீ வசனம் மட்டும் எழுதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதை என்ன அப்படின்ட்டு. இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா, ஒரு பொண்டாட்டி எப்பா பாடு புருஷங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா, நீ வீட்டில இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, சமையல் பண்றது அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம்னு நினைச்சியா, ஏ ஒரு ஆம்பளை செய்யறதுல ஒரு பொம்பளை செய்ய முடியும், நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சண்டைப்பா. திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க, என்னென்ன சரி ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போகிறேன், நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன். ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடைஞான சொன்ன கதை. தூயவை முடிக்கிறாரு, ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம், நம்மளதே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா, அப்புறம் வெளியே வந்து நீ தூயவா நீ என் சீன் தான் திருந்தேன், நான் கதையை மட்டும் நடிச்சிருந்தா அப்படின்னா. இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது, ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை. இதுக்காக போய் கற்பனையெல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல, ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியன் தான். அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும். அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு 10 கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது, 1-2 கதை இருந்தாலே போதும். நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கும், அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம். இப்போ முதல் சுவர்லாசத்திரங்கள் நான் வந்து ஒரு 75 நாள் போச்சு, ஒரு பேர் கிடைச்சது, முதலே எனக்கிட்ட ஒரு முந்தானம் முடிச்சு, ஒரு எங்க சென்றாஜா அந்தேல் நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலே என்கிட்ட இருந்து எடுத்துன்னே அதானே பண்ணியிருப்பா, எடுத்துன்னே சில்வர் ஜூபிளி கொடுக்குற மாதிரி. அப்போ என்கிட்ட இல்லை, முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது, அதுக்கப்புறம் யோசித்தேன் ஒரு யோசனை வந்தது, அதுக்கப்புறம் மௌனிக்கிறதுங்கள் அப்படியே போக போக யோசிக்க யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதனால் இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசாக எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்தா படிப்பார்த்து படிப்பார்த்து இது பண்ண வேண்டாம். நிறைய வந்து நம்ம லைஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கறது படிங்க, நம்ம லைஃப்ல படிக்கிறது ஒண்ணுதான், அதே நேரத்துக்கு அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது, ஆனால் புஸ்தகம் படிச்சான்னா
அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பார்த்து 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 அந்த கதையை வந்து இது பண்ணியிருப்பான். அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்துக்கு படிப்பு சரியாக விட்டுட்டேன், சரியாக படிக்கல. ஆனால் சும்மா சுத்தர் நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை, நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை, கல்கியோட பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸில் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும். அதனால் படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது, அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கூட வந்தோடனே இந்த ஆளனுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட, என்ன சார் ஆளன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா, சார் சிவன் அதுதான் ஆளன்னு சொல்லுவாங்க, புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம், சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆளன். அதில் வேற ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதா ஒரு குழப்பம் இருந்தது. அதே குழப்பம் இங்கே ஏலன்னா ஆளன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது. ஸோ ஆளன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு புது விஷயமா இருந்தது. ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறது நான் கேட்டுக்கல, ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ட்ரெய்லரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதுல கூட அதில் ஒரு கருத்து, அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள். தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்கிறேன் சார், இது அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும், அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாக்ய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர், ஏன்னா இது வந்து கேமராமேனவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேமு படம் பார்த்தோன்னே நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு, அந்த ட்ரெய்லர் அப்படி பார்த்தோன்னே சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும்போது நான் தான் சார் சிவா அப்படின்னாரு. எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினாரு அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல, ப்ரொடியூசர் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த ஃப்ரேமிங் அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணது, அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ தூரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா, பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல, கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல, ஃபோன்லேயே தான் பேசினாங்க. அவங்கவுங்க வேணுங்கிறது இல்லை, அவங்கவுங்க வேலையே அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க. அதனால் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆலன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்போது திரு பாக்யராஜ் அவர்கள் வெளியிட திரு அம்மா கிருஷ்ணிவா பெற்றுக் கொள்வார்கள். விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். என்ன திட்டுவாங்க, மண்ணு அது ஓகே. நமக்கு தெரியுது ஒன்னும் தெரியல, நாகராஜன் யாத்துனா